தயவு. பாகம் நான்கு, முறையீடு. முறையீடு. நூலாசிரியர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மூன்றாவது பதிவின் தொடர்ச்சி நான்காவது பதிவு. நம் ஆன்ம கடவுள் சந்நிதி புருவத்திடை வெளியில் திறக்க பெற்றுள்ளது. நமது அகமுடையானே உள்ளிருந்து திறந்து விட்டிருக்கின்றார். முன்பு புருவ நடுவிருந்து மனம் புதைத்திருந்து இன்புறுக தவம் செய்த பெரியோர்கள் எல்லாம் வாடி மடிந்து போகவிட்டிருந்த கடவுளர் அன்னால் கதவை திறந்திடவில்லை போலும். அவர்கள் புறத்திருந்து தேகத்தை பற்றி நின்று தவம் புரிந்தது குறைவுடைத்து போலும். திருவருட்பாவில் ஓர் பாடல். கற்பங்கள் பல கோடி செல்ல, கற்பங்கள் பல கோடி செல்ல, தீய கணலின் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரே மெய் உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்க்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து யோக நீன் முனிவர்க்கு ஒழித்து அமரர்க்கு ஒழித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்தே தேவதேவே என்ற திருவருட்பா மகாதேவ மாலை செய்யுள்ளால் ஞான திருவாளர் உள்ளிருந்து பெருகி கலந்து கொள்ளுகின்ற பேற்றினை உணர்த்தப்படுகின்றோம். நம் பதியே தயவு செய்து திருக்கதவம் திறந்து நம்மையும் உடன் கொண்டாலன்றி எந்த தவ முயற்சியாலும் நாம் உட்செல்லவும் சென்று வாழவும் மீளவும் முடியாததாம். பதிபதத்தை வணங்கி வாழ்த்தி வாழும் முறையை இங்கு சிறிது குறிப்பாம். நம் சுத்த சன்மார்க்கத்தில் மக்கள் இரு பிரிவினராக குறிக்கப்படுகின்றனர். அவர்கள் சாதகர்கள், சாத்தியர்கள் எனப்படுவர். சாதகர்கள் தயா ஒழுக்கம் பூண்டு விசார சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆவார்கள். சாத்தியர்களோ விசார சாதனை முடித்து அகநிலையில் பொருந்தி அருள் அனுபவம் கொள்ள வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆவார்கள். முதலில் ஒரு சாதகியின் நிலையை சற்று விளக்குவாம். இவன் தேக நிலையில் இருந்து பயிற்சி தொடங்குகின்றவனே ஆவான். இவன் உண்மை நெறியில் குறித்த இந்திரிய ஒழுக்கத்தில் வழுவாது நின்று கரண ஒழுக்கத்தில் சென்று மனதை லலாடத்தில் நிறுத்தி பழகுவான். இந்த இடம் சுத்த மனம் ஒடுங்கி நிற்க ஏற்ற நிலையமாகும். ஆகையால் மனதை ஒருமைப்படுத்த சாதகன் இந்த புருவ மத்திய இடத்தை தேர்ந்து கொண்டுள்ளான். இந்நிலை நின்று பழகிய சாதகன் தேகநிலை கடந்து ஆன்ம நிலை அடைய வல்லவன் ஆகின்றான். இங்கிருந்து உள் நோக்கிட தலைநடுத்தலைவர் பரமபதி உணரப்படுகின்றார். இந்த நடுக்கண்ணாடியில் கண்டது தன் பிரதிபிம்பமே.
தன்னைத்தான் அறிந்து கொள்ளாமல் தன் நிழல் உருவத்தையே தான் என கருதி கொண்டிருந்ததை பண்பட்ட போதுதான் காண்கின்றான் இச்சாதகன். இவன் உலக மக்களை நோக்கும் போது கரண சுத்தி எய்தி உள்ளதின் காரணமாக சூழ்நரின் புறதேக தோற்றத்தை கடந்து ஒரு வண்ண உயிர் இனமாக காண்கின்றான். இவனுக்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இன்ன ஊரினான் இன்ன பெயரினான் குணத்தான் செயலான் ஆண்மகன் பெண்மகள் என்ற புறநிலை எல்லாம் உயிர் அனுபவ தயவு செயலுக்கு தடையாய் இருப்பதில்லை. எவரிடத்தும் தடையின்றி தயவு செய்ய முற்படுவான். மேலும் இச்சாதகன் ஆன்மஞான ஒழுக்கத்தில் பயிலுகின்ற போது தான் ஒரு ஆன்மா என்றும் தன்னை போன்றே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆன்மாவே என்றும் அறிந்திருக்கின்றான். அன்றியும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒன்றான பரமாத்மபதியின் பலவாகிய புறத் தோற்றமே என்றும் உணர்கின்றான். அப்போது தான் ஒரு கடவுளான்மாவாயிருப்பதும் அந்த கடவுளான்ம வண்ணமாகவே யாவும் அகத்தே விளங்குவதாகவும் உணர்கின்றான். இதனால் அக்கடவுளான்ம மயமான தானே யாவுமாய் எவ்விடத்தும் இருப்பதாகவும் அறிந்து தயவு வாழ்வு வாழ முற்படுகின்றான். இது முக்கியம், மீண்டும் கவனிப்போம். அப்போது தான் ஒரு கடவுளான்மாவாயிருப்பதும் அந்த கடவுளான்ம வண்ணமாகவே யாவும் அகத்தே விளங்குவதாகவும் உணர்கின்றான். இதனால் அக்கடவுளான்ம மயமான தானே யாவுமாய் எவ்விடத்தும் இருப்பதாகவும் அறிந்து தயவு வாழ்வு வாழ முற்படுகின்றான். இந்த சாதகன்தான் சாத்திய நிலை எய்தும் வரை புருவ மத்தியினின்று கடவுளை முன்னிலைப்படுத்தி எல்லா முறையீடுகளும் செய்கின்றான். நினைக்கின்ற போதெல்லாம் அந்த அகப்பதியையே நினைக்கின்றான். நினைந்து நினைந்து அந்நினைப்பு அற நிற்கின்ற போது தன்னைத்தான் மறந்து அந்த நினைக்கப்படும் பொருளே தானாகி நிற்கும் பேறு எய்துகின்றான். இது மிக முக்கியம், மீண்டும் கவனிப்போம். இந்த சாதகன்தான் சாத்திய நிலை எய்தும் வரை புருவ மத்தியினின்று கடவுளை முன்னிலைப்படுத்தி எல்லா முறையீடுகளும் செய்கின்றான். நினைக்கின்ற போதெல்லாம் அந்த அகப்பதியையே நினைக்கின்றான். நினைந்து நினைந்து அந்நினைப்பு அற நிற்கின்ற போது தன்னைத்தான் மறந்து அந்த நினைக்கப்படும் பொருளே தானாகி நிற்கும் பேறு எய்துகின்றான். தான் கெட்டு அதுவாகி நிற்றலே சாத்திய நிலையின் முதற்படியாகும். தான் கெட்டு அதுவாகி நிற்றலே சாத்திய நிலையின் முதற்படியாகும். இனி சாத்தியனை பற்றி ஆய்ந்து காண்போம். சாதனை முடித்து அகநிலை பெற்றவனே சாத்தியன் எனப்படுகின்றான். சாதனை முடித்து அகநிலை பெற்றவனே சாத்தியன் எனப்படுகின்றான். இங்கனம் உள்ள சாத்தியனே சுத்த சன்மார்க்கியாக விளங்குவான். இவன் வாழ்வெல்லாம் ஆன்ம நிலைய அம்பல வாழ்வே ஆகும். இவன் வாழ்வெல்லாம் ஆன்ம நிலைய அம்பல வாழ்வே ஆகும். இப்படி வாழ்கின்ற சுத்த சன்மார்க்க சாத்தியர்களே அம்பல சகோதரர்கள் என்று மொழியப்படுவார்கள். இவர்களுடைய சாத்திய அனுபவம் சுத்த தயவால் விளைவு கொண்டிருப்பதாம். இந்த சாத்தியர்கள் கடவுளான்ம ரூபிகள்தான் என்று கண்டிருந்தும் கூட அக்கடவுளரின் பூர்ண தயவு வெளிப்படாமையினாலே இன்னும் தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் முறையீடு ஆன்ம முன்னிலையில் அல்ல, மற்ற
எதன் முன்னிலையிலும் அல்ல, தன்னகத்தே மறைந்துள்ள தன் பதியாலே தான் சதா விண்ணப்பித்துக் கொண்டும் வேண்டிக் கொண்டும் முறையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இது உயர்நிலை அனுபவத்தில் உள்ளவன் தனக்குத்தான் பேசிக்கொள்ளல், தனக்குத்தான் பேசிக்கொள்ளல் என கூறலாம். தயாபெரும் அமுத சக்தி அகம் ஒடுங்கி கிடத்தலை அறிந்து கொண்ட சாத்தியன் அதனை வெளிக்கொண்டு வர முயலுகின்றான். தன்னுடைய அணுத்துவ நிலையையும் துரும்பும் அசைத்தெடுக்க முடியாத அசக்தி இயல்பையும் உணர்ந்து உணர்ந்து பல பலவாக பதியை வேண்டுகின்றான். சதா வேண்டிக் கொண்டே இருந்துவிட்டாலும் வேண்டுகையும் ஒழித்து தியானத்திலே அமிழ்ந்து கரைந்து போய்விட்டாலும் அந்த தயவு வெளிப்படுமாறு இல்லை என்று அறிந்துள்ளான். ஆதலின் வெற்று முறையிட்டால் புதைந்து போக கருதுகின்றான் இல்லை, அம்முறையிட்டால் பிரிவரை இருந்து கொண்டே தயா வாழ்வு வாழ முற்படுகின்றான். அப்போதுதான் பதியின் தயவு உள்ளம் நெகிழ்கின்றது, நெகிழ்ந்து கசிந்து உருகி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் உணர்விலும் தேக கரணங்களிலும் பாய்ந்து நிரம்ப வல்லது ஆகின்றதாம். இதனால்தான் அந்த அகப்பெரும் தயவு அமுத சக்தி உடலிடம் நிரம்பி புறவடிவத்தையே தன்மயமாய் மாற்றுவதாம். இந்த மாற்றத்தால் இறப்பொழிந்த சுத்த தேகம் உண்டாகின்றதாம். இதுவே சுத்த சன்மார்க லட்சியமாகும். இவனையே சாதனா சாத்தியம் முற்று பெற்றவனாக மொழிவர் நம் சுத்த சன்மார்க தலைவர் திரு அருட்பிரகாச வள்ளலார். இனிவரும் தலைப்புகளில் திருவருட்பாவிலிருந்து ஒரு சில பதிகங்களையும் தயவுப்பாவிலிருந்து ஒரு சில பாடல்களையும் எடுத்துக்கொண்டு பொதுவாகவும் சிறப்பு வகையாலும் அங்கங்கு சாதன சாத்திய முறைக்கொப்ப விரித்துரைப்பாம். இவைகளுக்கெல்லாம் சேர்த்து முறையீடு என்ற பெயர் கொடுத்தது பற்றி ஈண்டு விளக்கிவிட்டு மேலே பாசுரங்களை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். முறையீடு என்றால் ஒருவன் தன் குறையையும் அவல நிலையையும் வேண்டுகையையும் தனக்கு தர்ம நீதி வழங்கும் பதிமுன் எடுத்து கூறி தனக்கு உரிய பெருநலம் அருளும்படி விண்ணப்பித்துக் கொள்ளுதலாகும். இம்முறையீட்டை சிறிதும் அலட்சியம் செய்யாது தன் செவி சாய்த்து கேட்டு அவனது நியாயமான வேண்டுகைக்கு உடனுக்குடன் பரிகாரம் தேடித்தந்து உரிமை நலன்களை வழங்கச் செய்வது ஒரு நீதிபதியின் கடமையாயிருக்கின்றதாம். அதுபோன்றே நாமும் நம் குறைகள் அனைத்தையும் நமது அருட்பெருஞ்சோதிபதியிடத்தில் உருக்கத்தோடு முறையீடு செய்து கொள்ளுவதால் அவரும் உடனுக்குடன் தயை புரிந்து பெருநல வாழ்வு அருள்வார் என்பது உண்மையே ஆகும். இவ்வுண்மையை உளம் கொண்டே நம் வள்ளலார் தம் திருஅருட்பாக்களை முறையீடுகளாகவும் தோத்திரங்களாகவும் ஓதி அங்கங்கு தாம் பெற்ற உயர் பயன் அனுபவங்களையும் குறித்துள்ளார். அப்படி அமைக்கப்பட்டு விளங்குகின்ற பாடல்கள் சிலவற்றைத்தான் ஈண்டு எடுத்துக்கொண்டு விரிவு விளக்கம் செய்ய திருவருள் கூட்டி வைக்கின்றதாம். எந்த பரமாத்ம பதியே நம் ஒவ்வொரு ஆன்மாவாயும் அமைந்து விளங்குகின்றதோ அந்த பதியிடத்தே செய்யப்படுகின்ற முறையீடு ஒரு தனிப்பட்ட ஆன்மா செய்து கொண்டதே எல்லா ஆன்மாக்களுக்குமே பொருந்துவது உண்மையாம். ஆகவே நம் வள்ளல் இசைத்த அற்பா முறையீடு நம் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி கொண்டு இசைக்கும் போது அது நமக்கும் உரிமையுடையதாகவே அமைகின்றதாம். நம் பதியும் நம் முறையீட்டுக்கு செவிசாய்த்து திருவருள் பாலிப்பது சத்தியமாகும். எனினும் உள்ளத்து ஒருமையும் தயவும் எந்த அளவுக்கு நிரம்பி நின்று
காரியப்படுகின்றதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் தயவு வெளிப்பட்டு நலம் வழங்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது வள்ளலார் உள்ளத்திலே நிறை அருள் வெளிப்பட்டது. அதுவே அருட்பாக்களாக உருவாக்கியுள்ளன. மேலும் அந்த அருள்தானே அவரது புறவடிவையும் அருட்பிரகாசமாய் திகழச் செய்துவிட்டதாம். ஆகையால் அப்பாக்களை நாமும் உள்ளுணர்ந்து ஓதுகின்ற போது நம்மை மறந்து அவராகவே இருந்து அனுபவிப்பது போன்ற உணர்ச்சி அடிக்கடி எழுகின்றதாம். உண்மையில் அவரே நம் அகவடிவில் இருந்து அருள் அனுபவத்தை சிறிது சிறிதாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என அறியலாகும். அன்றே அந்த பூர்ண அருள் அருட்பிரகாச வள்ளல் வண்ணமாய் வெளிப்பட்டு விட்டதால் அந்த அனுபவத்தை இனி ஒவ்வொருவரும் பெறுவது நியதி சட்டமாக ஆகிவிட்டுள்ளதாம். இது தொடங்கி ஒவ்வொருவரும் தான் கடவுள் ஆன்ம ரூபி என்பதை உணர்ந்து அதுவாகி நின்று உள்வளர் பரமான்ம ஜோதியை வெளிப்படுத்திக் கொள்ளலே தயா நன்முயற்சி செய்தற்கு இத்திருவருள் முறையீடு இங்கு தரப்படுகின்றதாம். இம்முறையிட்டால் அகமறைந்து கிடக்கின்ற கடவுள் பூர்ண தயவு வெளி அனுபவத்திற்கு கிடைக்கப் பெறுவது சாத்தியமாகின்றதாம். இப்படி அகமிருந்து பெருகி நிறைவு கொண்டு மனிதனை புனிதனாக்கி சுத்த சுகானந்த வடிவனாக்கி வாழ்விப்பது ஆகிய நெறியே சுத்த சன்மார்க்க அணக நெறியாக வழங்கப்படுகின்றது. இதுவே சுத்த சன்மார்க்கம் என்றும் சொல்லப்படுகின்றதாம். இது ஒன்றுதான் நித்தியமாய் உள்ள அகத்திலிருந்து தோன்றி அனகமாகவே விரிவடைந்து என்றென்றும் விளங்கச் செய்வதாய் உள்ளதால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமான ஒன்றாய் அமைவதாக அறிந்து கொள்கின்றோம். மற்ற எந்த ஒரு நெறியும் ஒருவனுக்கு நித்தியானந்த வாழ்வு பெற்று தராததாய் அகில உலகத்தாரும் எக்காலத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாயிருக்கின்றதால் அது உண்மை நெறியாக சுத்த சன்மார்க்கமாக கொள்ளற்கு இல்லை என தெரிந்திட வேண்டும். ஆகவேதான் பலரும் பல காலங்களில் பல இடங்களில் அழுதும் தொழுதும் வேண்டியும் விண்ணப்பித்தும் செய்து கொண்ட முறையீடுகள் எல்லாம் அருட்பெரும்பதியின் திருவுள்ளத்தை அசைக்கவில்லை. ஏதோ ஓர் அளவுக்கு நம் பதியை இறங்கச் செய்து அங்கங்கு அவரது பரிவார தெய்வ சக்திகளை கொண்டு சிறிது சிறிது அற்புத பலன்களை விளைவித்திருப்பதாக அறிகின்றோம். அவற்றால் கண்ட பயன்கள் எல்லாம் மனிதனை அகிலமாம் தயவு பூண்டு வாழச் செய்யவில்லை. குறுகிய மத எல்லையில் குறுகிய மன உணர்ச்சியோடு குறுகிய காலம் வாழ்ந்திருந்து முடிவில் குறுகி ஒடுங்கி ஒழியவே செய்துவிட்டனவாம். அந்த குறுநெறியில் சென்று குலை உறல் வேண்டாம். இனி இந்த சுத்த சன்மார்க்கமாகிய அநேக குருநெறியில் சென்று ஆனந்த பெருவாழ்வு வாழ்வோமாக. தயவு. பதிவு 4 நிறைவுற்றது. இதன் தொடர்ச்சியாக முறையீடு 5 பார்ப்போம். தயவு. வந்தனம்.